हाई फ्रेंड्स वेलकम टू एएटीएनपीएससी अरसु पणि यूट्यूब चैनल इंब पाकपर दिनसरी पोकिशन अभी की मोद मोद करंट अफेयर्स पाकपो फर्स्ट पाती ஐக்கிய நாடுகள் சபை இராணுவ பாலின சமத்துவ ஆதரிப்பாளர் விருது 2020 பெற்ற இந்திய இராணுவ அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சுமன் கவானி இவங்க தான் இந்த விருது வாங்கியிருக்காங்க. இவங்க எதுக்காக இந்த விருது வாங்கியிருக்காங்கன்னா 2019 தெற்கு சூடானில் நடந்த ஐக்கிய நாடுகள் சபை மிஷனில் வந்து பெண்கள் அமைதி காப்பாளராக பணியாற்றிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஐநா வக்கீல தர இராணுவ பாலின சமத்துவ ஆதரிப்பாளர் விருது 2020 அந்த இந்த ஆண்டு இருக்கா 2020 இந்த விருதை வாங்கின இந்திய இராணுவ அதிகாரி யாருன்னா மேஜர் சுமன் கவானி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 2 மெகாவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்ட கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் கலிங்கா. 2 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையத்தை உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்ட கப்பல் எதுனா ஐஎன்எஸ் கலிங்கா. இது தொடங்கப்பட்டது எப்போனா 28 மே 2020 எங்கன்னா விசாகப்பட்டினம் தொடங்கியிருக்காங்க. அதே ஐஎன்எஸ் கலிங்காவில் தான் அக்னி பிரஸ்தா அப்படிங்கிற ஏவுகணை பூங்காவும் தொடங்கியிருக்காங்க. அங்கே தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ 2 மெகாவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி பண்ணுற நிலையமும் அக்னி பிரஸ்தா அப்படிங்கிற ஏவுகணை பூங்காவும் தொடங்கியிருக்க இடம் எதுனா ஐஎன்எஸ் கலிங்கா. அடுத்து அஜித் ஜோகி அப்படிங்கிற ஒருத்தர் இறந்து போயிட்டார். இவர் யாருன்னா சட்டீஸ்கர் முன்னாள் முதல்வர். எக்ஸாமில் வந்து மறைந்த அஜித் ஜோகி இவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சட்டீஸ்கரின் முன்னாள் முதலமைச்சர். ஞாபகம் வச்சுங்க. இயற்கை எரிவாயு நிலையங்கள் நாட்டிற்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தோன்னா 11 மாநிலத்தில் இருக்க 56 நிலையங்களை வந்து நாட்டிற்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த இயற்கை எரிவாயு நிலையங்களை 56 நிலையங்களை வந்து நாட்டிற்கு அர்ப்பணித்தவர் யானா பெட்ரோலிய மற்றும் எரிவாயுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். ரொம்ப முக்கியமானது. தர்மேந்திர பிரதான் யாருன்னா பெட்ரோலிய மற்றும் எரிவாயுத்துறை அமைச்சர். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லாத வடகிழக்கு மாநில பகுதியை காட்ட உருவாக்கப்பட்டது எதுன்னு பார்த்தோன்னா என் தேசத்தை பார். அதாவது வந்து பொதுவாக வந்து வடகிழக்கு மாநில 7-star state சொல்லுவாங்க. அங்கே இருக்க பகுதிகளை பார்க்க மக்கள் பெரும்பாலும் போக மாட்டாங்க. பட் அங்கே வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு தொடர் எதுன்னு பார்த்தோன்னா எனது தேசத்தை பார். அதன் கீழே வந்து மே 28, 2020 தீவிர சுற்றுலா பயணிக்கு வடகிழக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்து அங்கே நடந்துச்சு. மே 2020 தீவிர சுற்றுலா பயணிக்கு வடகிழக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்து நடந்துச்சு. அதே மாதிரி மே 30, 2020 வந்து கட்ச் வாழ்க்கை கதை அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு கருத்து நடக்க போகுது. எதுக்காகனா கட்ச் பகுதியை மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி. ஸோ இதில் முக்கியமானது வந்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் செல்லாத வடகிழக்கு மாநிலங்களை மக்கள்கிட்ட அந்த முக்கியமான பகுதியை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட தொடர் எதுன்னு பார்த்தோன்னா எனது தேசத்தை பார். அடுத்து பார்த்தீங்கன்னா நாசா செல்லும் தமிழக மாணவியார்னா அபிநயா. இவங்க இந்த பொண்ணு எங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு அபிநயா. இவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னா நாசாவுக்கு போகிறாங்க. இதுக்காண்டி தமிழக அரசு இவங்க எவ்வளோ அமௌண்ட்டை உதவி தர்றாங்கன்னா 2 லட்சம் ரூபாய் தர்றாங்க. 2 லட்சம் ரூபாய் முக்கியமான கண்ட பேசு. நாசா செல்லும் தமிழக மாணவியார்னா அபிநயா. இங்கேயும் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இவர் பேர் என்னென்னா வீரேந்திரகுமார். இவர் யாருன்னா தற்போது கரண்டில் இருக்க ஒரு எம்பியாக இருக்கார். ப்ளஸ் என்ன கேரளாவில் இருக்க மாத்ருபூமி அப்படிங்கிற மலையாள பத்திரிகையோட நிர்வாக இயக்குநராகவும் இருக்கார். இவர் பேர் வீரேந்திரகுமார். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மாநில தேர்தல் ஆணையரோட பதவிகாலத்தை குறைக்கும் அவசர சட்டத்தை கொண்டு வந்த மாநிலம் எதுனா ஆந்திரா. மாநில தேர்தல் ஆணையரோட பதவிகாலத்தை
அஞ்சு வருஷம், ஆனால் இந்த மாநிலத்தில் மட்டும் 3 வருஷமாக இருக்கிறதுலி ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை வந்து அந்த மாநில உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிட்டாங்க. ஸோ அது முக்கியம் இல்லை. மாநில தேர்தல் ஆணையின் பதவி காலத்தை குறைக்கும் அவசர சட்டத்தை கொண்டு வந்த மாநிலம் எதுனா ஆந்திரா. ஆசியாவிலே முதல் முறையாக ரோபோ மூலம் பிசியோதெரபி, ஆசியாவிலே முதல் முறையாக ரோபோ மூலம் பிசியோதெரபி கொண்டு வந்திருக்க மருத்துவமனையாக திருப்பதியில் இருக்க பேர்ட் மருத்துவமனை, திருப்பதி பேர்ட் மருத்துவமனை. ஆசியாவிலே முதல் முறையாக ரோபோ மூலம் பிசியோதெரபி செய்கிற மருத்துவமனை எதுனா திருப்பதியில் இருக்க பேர்ட் மருத்துவமனை. கரோனாவால், கரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஊரக தொழில்களை மேம்படுத்த வந்து 300 கோடி சிறப்பு நிதியுதவி திட்டம் கொண்டு வந்திருக்க மாநிலம் தான் தமிழ்நாடு. கரோனாவால் பாதிக்கப்பட்ட ஊரக தொழில்களை மேம்படுத்த ரூபாய் 300 கோடியில் சிறப்பு நிதி உதவி திட்டம் கொண்டு வந்திருக்க மாநிலம் தமிழ்நாடு. கண்டலேறு அணை எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது. என்னென்னா கண்டலேறு அணையிலிருக்கு திறந்துவிடப்பட்ட நீர் வந்து எங்கே வந்து சேர்ந்துச்சுன்னா சென்னையில் இருக்க பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. அது முக்கியம் இல்லை. கண்டலேறு அணை எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 10 இலக்க மொபைல் எண்ணை, மொபைல் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் எண்ணோட எண்ணெய் எத்தனை 10 இலக்க எண் இருக்குல்ல, அதை வந்து 11 இலக்க எண்ணாக மாற்றுறதுக்காண்டு யார் பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னா ட்ராய் நிறுவனம். 10 இலக்க மொபைல் எண் பயன்பாட்டுக்கு பதிலாக 11 இலக்க எண் பயன்படுத்த பரிந்துரை செஞ்சுருக்குதுன்னா ட்ராய் நிறுவனம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா கண்டெய்லர் அணை எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசியாவிலே முதல் முறையாக ரோபோ மூலம் பிசியோதெரபி செய்கிற மருத்துவமனை திருப்பதி பேரட் மருத்துவமனை. அடுத்து மாநில தேர்தல் ஆணையோட பதவி காலத்தை குறைக்கும் அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்க மாநிலம் எதுனா ஆந்திரா. அடுத்து வீரேந்திரகுமார், இறந்த வீரேந்திரகுமார் யாருன்னா எம்பி, நாசா செல்லும் தமிழக மாணவியார்னா அபிநயா. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லாத வடகிழக்கு மாநில பகுதியை காட்ட உதவும் ஒரு தொடரோட பேர் வந்து எனது தேசத்தை பார். பெட்ரோலியத்துறை அமைச்சர் தான் தர்மேந்திர பிரதான். இறந்து போன சத்தீஸ்கரின் முன்னாள் முதல்வரான அஜித் ஜோகி. 2 மெகாவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையமும் அக்னி பிரஸ்தா அப்படிங்கிற ஏவுகணை பூங்காவும் எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா INS கலிங்காங்கிற ஒரு கப்பலில். இந்த ஆண்டோட சிறந்த ஐநா தர சிறந்த இராணுவ பாலின சமத்துவ ஆதரிப்பாளர் விருது வாங்கியிருக்க ஒரு இந்திய இராணுவ அதிகாரியான மேஜர் சுமன் கவானி. இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இதை நல்லா கவனிச்சுங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் இந்த வீடியோ நல்லா கவனிச்சுட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின் போட்டிருப்பேன். அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படித்த மாதிரி ஃபுல்லாக மனப்படம் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு தான் மேலும் மேலும் நான் வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பூஸ்டராக இருக்கும். தேங்க்யூ.